வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. கடவுள் எங்கே இருக்கிறார்? காஞ்சி மகாபெரியவர் சொன்ன ஒரு கதை, வாருங்கள் அதை பார்க்கலாம். ஒருமை காஞ்சி மகாபெரியவரை சுற்றி அவர்களது பக்தர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் காஞ்சி மகாபெரியவர் உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த இடத்திற்கு 18 வயது சிறுவன் ஒருவன் வருகிறான். அந்த சிறுவனை பார்த்துவிட்டு காஞ்சி மகாபெரியவரின் பக்தர்கள் அனைவரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த சிறுவன் பார்ப்பதற்கு நன்றாக படித்தவன் போல் இருக்கிறான். இவனது அகங்காரத்தை இன்று மாமுனிவர் இறக்கிதான் அனுப்பப் போகிறார் என்று நினைத்து கொண்டார்கள். அந்த சிறுவனும் வந்து நிற்கிறான். அந்த சிறுவன் காஞ்சி மகாபெரியவரை பார்த்து என்ன கேட்கிறான் என்றால், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று ஒரு கேள்வி. காஞ்சி மகாபெரியவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அவர் என்ன கூறினார் என்றால், நம் முன்னோர்களும் இருக்கிறார் என்று கூறினார்கள். நாம் அவர் இருப்பதாக இதிகாசத்தில் கேட்டிருக்கிறோம். அதனால் நாம் அவரை நம்புகிறோம் என்று காஞ்சி மகாபெரியவர் கூறிவிட்டார். உடனே சுற்றியிருந்த பக்தர்கள் அனைவரும் என்ன நினைத்தார்கள் என்றால், இவர் போகும் போக்கை பார்த்தால் கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்கின்ற கூட்டத்தில் சேர்ந்து விடுவார் போல் இருக்கிறது என்று அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். காஞ்சி மகாபெரியவரோ அந்த சிறுவனை, இங்கே பக்கத்தில் வந்து அமரு, நான் உனக்கு ஒரு கதை ஒன்றை கூறுகிறேன் என்று அந்த சிறுவனை பக்கத்தில் அமர்த்துகிறார்கள். இந்த சிறுவனும் வேண்ட விருப்பாக அமர்ந்து கதையை கூறுங்கள் என்று கூறுகிறான். அவரது காஞ்சி மகாபெரியவர் கதை ஒன்றை கூறினார். என்னவென்றால், ஒரு முனிவர் ஒருவர் அவரது ஆசிரமத்தில் அவருக்கு மிகவும் பிடித்த சீடன் ஒருவன் இருந்தானாம். அந்த சீடன் மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்பவன். அந்த சீடன் ஒரு நாள் அவரது குருவிடம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டான். என்னவென்றால், குருவே, கடவுள் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள், நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் எப்படி இருப்பார்கள் பார்ப்பதற்கு? கண்ணால் பார்க்க முடியாத ஒன்றை நான் எப்படி நம்புவது என்று அந்த சிறுவன் கேட்டதும் அந்த குருவும், ஆம், நீ கூறுவதும் சரிதான், கண்ணால் பார்க்க முடியாததை எப்படி நாம் நம்புவது? சரி வா, அப்படி எனும் காட்டு வழியில் செல்வோம் என்று குருவும் சீடனும் இருவரும் காற்றிற்கு வழியே செல்கிறார்கள். அப்பொழுது ஒரு மரம் ஒன்று காற்று வீசி வேகமாக ஆடுகிறது. அப்பொழுது அந்த குரு அவரின் சீடரிடம் என்ன கேட்கிறார் என்றால், ஏன் இந்த மரம் இப்படி ஆடுகிறது, இதற்கு என்ன ஆயிற்று என்று கேட்கும் பொழுது, அதற்கு அந்த சீடன் என்ன கூறுகிறான் என்றால், இதற்கு ஒன்றும் ஆகவில்லை, காற்று பலமாக வீசுகிறது, அதனால் தான் இந்த மரம் ஆடுகிறது என்று கூறுகிறான். காற்றா, அப்படின்னு இருக்கிறதா? அதை என்னால் பார்க்க முடியவில்லையே. பலமாக வீசுகிறதா? அப்படியென்றால் அது என்னவென்று எனக்கு தெரியவில்லையே என்று கூறுகிறார். காற்று என்பது என் கண்ணால் பார்க்க முடியவில்லை, நான் எப்படி அதை நம்புவது என்று அவர் குரு கேள்வி கேட்டவுடன் அவரது சீடனுக்கு அவரது அகங்காரம் புரிந்தது. அதே போல் அவரின் கேள்விக்கான பதிலும் கிடைத்தது. இந்த கதையை காஞ்சி மகாபெரியவர் அந்த சிறுவனிடம் கூறி முடித்தவுடன் அந்த சிறுவனின் தவறை உணர்ந்தான். இந்த சிறுவன் 4 முறை காஞ்சி மகாபெரியவன் காலில் விழுந்து வணங்கி நமஸ்காரம் செய்துவிட்டு பிரசாதத்தை வாங்கி கொண்டு செல்கிறான். கடவுள் இருக்கிறார், இருக்கவே இருக்கிறார், கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார், எங்கேயும் இருக்கிறார். மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மறக்காம நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.